Down two. Ready? 3, 2, 1. ஜோடி நம்பர் ஒன்னு ஆடும்போது இந்த சிவன் கதப்பெல்லாம் போட்டு ஆடணும். சோ எனக்கு இந்த மாதிரி போட்டோ எடுத்துக்கறா ஃப்ரெண்டுக்குள்ள போட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நைட்டு உட்காந்து எடிட் பண்ண போட்டோஷாப்ல இந்த மாதிரி எனக்கு சிவன் தான் பிடிக்கும் பேசிக்கா, அதனால அவ்வளோதான். அடுத்த போட்டோ வந்து போன வாட்டி சின்ன பையனை காமிச்சேன், கொஞ்சம் ஒரு செமி ஏஜ்ல, கால்வாசி பையன். நான் வந்து சில பல சேட்டைகள் பண்ணேன், அந்த போட்டோவோட நேர்காணல் தான் இது. பாருங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ரெண்டு பேரும் என்ன Three, two, one, and go! மைக்கேல் ஜாக்சன் ஸ்மார்ட்ரா. நான் மைக்கேல் ஜாக்சன் கால முக்கபுல டான்ஸ் மாதிரி நினைக்கிறேன். போஸ்ட் அது ஒரு கதை இருக்கு சொல்றானா. 2008 9 2012. இது வந்துட்டு 2011. ஆக்சுவலாக எப்போ எடுத்த ஃபோட்டோன்னா, நான் 10th ஃபேர்வெல், நான் நார்த்தில் படித்தேன்ல, அந்த ஸ்கூல் வந்து 10th வரைக்கும் தான் வந்து 10th ஃபேர்வெல் கொடுத்தாங்க. ஸோ ஃபேர்வெலுக்கு எல்லாம் கூட் ஷூட்னு போட்டு போவாங்க. எனக்கு என்னென்னா, எங்கள் அம்மா கூட நான் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு போயிட்டு சாமான் ஆகிட்டுறேன். அப்போ ஒரு கடையில் இந்த ஹாஃப் கோட் இது பார்த்துட்டேன். இது செம்மையாக இருக்குது, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க, நம்ம போட்டால் இதை தான் போகிறோன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட அடம் பிடிச்சி அழுதுட்டு தனியாக போயிட்டு இந்த கோட்டு இந்த டையெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் இந்த இது வந்து கோல்டு காப்புலாம் இல்லை, கோல்டு இந்த அப்போலாம் பிரேஸ்லெட் வரும்ல, 20-30 ரூபா அந்த பிரேஸ்லெட் வாங்கிட்டு ஜெல்லாம் வாங்கிட்டு போட்டு போகிறேன். ஏன் ஆமாம் செட் பண்ணி 10 ரூபா செட் பண்ணிட்டு ஏன் 11 அங்கே வந்து நவம்பர் டிசம்பர்லாம் செம்ம குளிர் இருக்கும். இது வந்து ஜான் ஃபெப்ரில் தான் எடுத்துருக்கோம், ஏன்னா ஸ்கூல் முடிகிற டைமில் தான் எடுத்தோம், ஏன்னா வெயில் இருக்கிறதுனால தான் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இது 2011 என் 10th ஃபேர்வெல் எடுத்தது. நான் இங்கே வந்து செம்மா ஜாலியாக சீனை போட்ட டான்ஸ்லாம் ஆடினேன், அப்போலாம் நம்ம ஸ்கூலில் டான்ஸுக்கு கெத்து, அதனால் ஃபன்லாம் பண்ணிட்டு. என் கூட இருக்கிறவங்களாம் பாரு, எல்லாம் ஹிந்திக்காரங்க தான். Yes, full of work hands. Yes. So, okay. That's the story. Kutti or a tan? Kutti, come on, Kutti. Kutti, come on. College level, Kutti. Hey! That's the music. Oh, my God. Like Daniel. Super, Ra. வேற மாதிரி எனக்கு இவனோட போட்டோ தான் கன்ஃபியூஸ் ஆகுது, ஏன்னா நம்ம இதுக்கும் அவனுக்கு வேற டைம்ல மதுரைக்கு ஒரு ஸ்டேட் மேட்ச் போனேனா, அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. அப்ப வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீ பெரிய பிளேயர், ஆக்சுவலாக வந்து உங்கள் யாருக்குமே தெரியாது. குட்டி இஸ் அ பாக்ஸர், இது பெரிய ஸ்டோரி இருக்குது, அதை இன்னொரு வீடியோவில் ரிவீல் பண்ணுறோம். அதுதான் அப்போ வந்து மாஸ்டர் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு. நாங்கள் யாராக்கிட்டையும் சீன் காட்டணும், 12th படிச்சுட்டு இருந்தேன், அப்போ சீன் காட்டணும் அப்படின்ட்டு மாஸ்டர் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், ஸ்டேட்டஸ் போட்டால் நிறைய பேர் ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்ட்டு போட்டேன். இப்போ நீ எடு, நீ எப்படி இருக்க? அப்போ வந்து நல்லா குஜிட்டிக்காக இருப்பேன். அந்த ஃபோட்டோ இது ஏய் யாரா இது? நீயாடா இது? குஜிட்டிக்காக இருப்பா அப்போ.
இருக்கும்போது குட்டி குட்டியா தான் வளர்ந்து எடுத்தாங்க. அதுவா எங்க அப்பா வந்து ஒரு கேமரா வந்து வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்து எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிடுவாங்க. அப்ப எல்லாருமே போட்டோ எடுத்துட்டாரு, ஆனா என்ன எடுக்கல. அப்போ வந்து நான் அழுது அழுது, அப்பா வந்து அப்போ கொக்கோல கம்மல் அழைச்சிவாரு, அப்போ நைட்டு மட்டும் தான் வருவார். வந்துட்டு தூங்கிட்டார். அப்போ நான் அழுதுனே இருக்கேன் அன்னைக்கு ஃபுல்லாக. அன்னைக்கு நைட்டு அது ஆக்சுவலாக அது நைட்டு எல்லா ஃபோட்டோ எடுத்துறாங்க. நான் என் அப்பாட்ட சொல்கிறேன், அதுதான் நான் என்னடா ஃப்ளாஷ் ஃபோட்டோ போட்டு எடுத்தார் அதை சிரிச்சு. ஓகே ஓகே, அவன் கதை சொல்லிருக்கான். இல்லை நினைக்க மாட்டேன். ஸோ ரவுண்ட் டூ வந்து முடிஞ்சிச்சு. ஒன்னா ஒன்று நான் போன வாட்டி ஒன்று, இந்த வாட்டி ஒன் டூ பாயிண்ட்ஸ். நான் டூ, நீடா ஜீரோ. ரவுண்ட் த்ரீ போலாம். ரெடி முகேஷ், இந்த வாட்டினா காமெடியெல்லாம் காட்ட போனேன். ஏதாவது காமெடியாக காட்டுறீங்களா? ஏய் காமெடி இல்லைடா, ரியாலிட்டிடா. நானே சொல்றேன், நான் டான்ஸ் கிளாஸ்ல படிச்சுட்டு இருந்தேன். வெளில போற டைம்ல கரெக்டா இவன் ஜானு பிரேம் எல்லாம் வந்தாங்க. அப்புறம் ஜான் அப்புறம் வந்த இவன் பிரேம் வந்தானுன்னு நினைக்கிறேன். அது ஒரு கெஸ்ட்ல பண்ணேன்னா இதுல வந்து டான்ஸ் கிளாஸ் சேர்ந்து ஆர்வக் கோளாறு எல்லாரும் பண்றதுதான் கிளாஸ் எதுனா சொல்லிட்டு போன் எல்லாம் வச்சு மச்சா வாடா போட்டு விட்டு வாட்ஸ்அப்ல போடலாம் ஸ்கூல்ல எல்லாம் பாப்பாங்களா சொல்லிட்டு ஃப்ரீஸ் கேஸ் பண்ணிருந்தோம். சூப்பர். ஓகே, இப்போ மணி அண்ணாட்டானு முகேஷ் நாக்கு ஒரு கைத்தி. ஒரு கெஸ்ட்ல சொல்றேன், எனக்கும் பெருசா டிஃபரன்ஸ் இருக்காது. என்ன பைக் இஎம்ஐலாம் கால்குலேட் பண்ணியா? ஏண்டா சூப்பரா. நான் என்னவா கெஸ் பண்ணேன், இவன் இங்க சேனலுக்கு வரும்போதே பைக் கூட தான் வந்தான். சோ இவன் 18 லே வந்துட்டான்னு நினைக்கிறேன். இல்ல 18 சொன்னானே, மணி வாங்கி ரெண்டே சாயிச்சு ப்ரோ அப்படினாரா? கொண்டு வந்து நான் 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு. இது பைக் புக் பண்றப்ப எடுத்த போட்டோ. பைக் எடுக்கிற ஐடியாவே இல்ல. என் கூடவே சுத்திட்டு இருந்த ஃப்ரெண்ட் ஒருத்தன் திடீர்னு என்கிட்ட சொல்லவே இல்ல பைக் புக் பண்ணிட்டான்டா. சொல்ல மாட்டேன், அவ்வளவு நல்ல ஃப்ரெண்டு. திடீர்னு பைக் புக் பண்ணிட்டாடா, நெட் கேஷ் பண்ணிட்டான்டா. எனக்கு ஐயோ ஒண்ணுமே புரியல. உடனே நான் வந்து அங்கங்க கடன் கடன் வாங்கி 5000 தான் பைக் புக்கிங்க்கு. 5000 வாங்கி போய் புக் பண்ணிட்டு ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துட்டேன். இப்போ நான் அன்னைக்கு போட்ட போட்டோ தான் இது. Good. அடுத்த RVP மீண்டும் ஒரு வருஷம் ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டில் இன்னொரு வீட்டுக்கு மாத்தணும். அந்த ரெண்டாவது வீடு தான் அது, 13 மாத்தணும் வீடு. ஸோ அந்த வீட்டில் உள்ளது தான். அப்போ வந்து எங்கிட்ட ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க, கேன் வாஷ் தான். இல்லை இல்லை எங்கிட்ட அப்போ கேன் வாஷ்லாம் இல்லை, நானும் பட்டன் ஃபோன் தான் இருந்தது. ஆமாம் ஆமாம், நோக்கியா ஃபோன் ஒன்று வச்சுருந்தாங்க வீட்டில். அதில் எடுத்த ஃபோட்டோ தான் இது. அப்படியே கண்ணெல்லாம் போட்டு சட்டை போட்டு பன்னியன் திருற மாதிரிலாம் எடுத்தேன். அந்த இதுதான், இது பெரிய மெமரிஸ்னா பன்னியன் எல்லாருமே போட்டுப்பாங்க. ஸோ இது வந்து அப்போ எடுத்தது தான், வில்லேஜ் பன்னியன். ஆமாம், அப்போலாம் அந்த தீபாவளிக்கு பொங்கல் தானே, இது வந்து பொங்கலுக்கு எடுத்து கொடுத்த ஷர்ட்டுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ தட்ஸ் ஆல். குட்டி பாபா பை. எங்க இது டே, இது எல்லாருக்குமே தெரியும்டா. எப்பன்ட்டு எப்போ ஏன்னு சொல்லலாம். தெரியும் தெரியும், பிளாக் டவுன் 20 தான். ஓகே 20. இந்த போட்டோ எடுக்கும்போது நான் சரியான காண்டில் இருந்தேன். எல்லாருமே எப்படி இருக்காங்க, எல்லாருமே என்ன இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன். ராஜா நான் என்னமோ பண்ணிட்டாரு, என்ன பண்ணாருன்னு தெரியல. செம்ம கோவம் எனக்கு அவர் மேல. எல்லாரும் நல்லா ஜாலியா இருந்தாங்க, நான் மட்டும் கடுப்புல எதுவுமே பண்ணாம சும்மா நின்று. ஆக்சுவலாக நான் என்ன பண்ணலாம்னு எனக்கு தெரில. மேபி அப்போ எதனா கடுப்பில் வந்துருப்பேன், திட்டிகிட்டு இருப்பேன். அண்டா விற்பாட்டு இந்த ஃபோட்டோவில். ஓகே சூப்பர். த்ரீ டூ
மதுரைக்கு போறோம். அப்ப வந்து அவங்களோட எல்லா போட்டோ எடுத்தாங்க. அப்பதான் போன் எங்கிட்ட குடுத்துட்டாங்க, போங்கடா விளையாடுங்க அப்படின்னு. அதுல ஒரு கேம் இருக்கும், அதனால மாத்தி மாத்தி அவனும் விளையாடினோம். இப்ப கேமரா ஆன் பண்ண தெரிஞ்சு அப்பதான் அந்த மேட்டர் பேக் கேம்லயே செல்ஃபி எடுத்துருக்காங்க. சூப்பர். ஓகே ரவுண்ட் 3 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இப்போ யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸு இந்த கேம் ஆக்சுவலாக இந்த சேலஞ்சில் யார் வின் பண்ணான்றதை தாண்டி இதில் வந்து நிறைய மெமரிஸ் நிறையா வந்து பேசிக்கிட்டோம். நீங்களும் எங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறோம். அண்ட் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணிங்களா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ளாஷ் ஆகி அப்படியே உங்ககிட்ட வந்து விழும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதான் எடுத்துக்காதீங்க. ஐயோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வந்து டேக் பண்ணி ஸ்டோரி பண்ணுங்கள், நாங்கள் ரீ ஸ்டோரி போடுறோம். டன்னா. சூப்பர். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக சரி ஓகே உங்க கூட கம்யூனிகேட் பண்ணி எங்களை பற்றி எதனா சொல்லலாம் அப்படின்னு ஒரு யோசித்தோம். அப்போது நாங்கள் டீமெல்லாம் சேர்ந்து யோசிச்சது தான் இந்த கேமு. ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறையா சேலஞ்ச் வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும், என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்றது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் கச்சேரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.